அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வருகிற உதவி பேராசிரியர்கள் பணியை வரன்முறை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்களில் 955 துணை பேராசிரியர்கள் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படாமலே இருந்தது. அதுவும் கொஞ்ச நாள் கிடையாது, 2012 நியமிக்கப்பட்டவர்கள் அவங்களாம். அவர்களுக்கு அப்பொழுதே நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று அந்த ஆட்சி அறிவித்திருந்தது. ஆனால் அது பணி நிரந்தரம் செய்யப்படாத காரணத்தினால் இன்று அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 பிறகு அவருடைய பணி நிரந்தரம் செய்யப்படுகிறது. பணி நிரந்தரம்னா 1 முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க. அதான் 2 இப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவது காலாகாலமாக இருந்து வருகிற முறை. ஆனால் கடந்த ஆட்சியில் அவர்கள் அந்த மாதிரி செய்யப்படாத காரணத்தினால் இப்பொழுது அவர்களெல்லாம் எங்களிடம் கோரிக்கை வைத்து இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 2 பணி முடித்து அதுக்கு மேலும் பணி முடித்தவர்களுக்கெல்லாம் கிட்ட இப்பொழுது 9 முன் தேதியிட்டு, என்ன 2012 அவங்களுக்கு வந்து ரெகுலேஷன் இல்லாமல் இருக்குது, முன் தேதியிட்டு அந்த 2 எப்போ முடியுதோ அந்த தேதியிலிருந்து அவர்களை ரெகுலரைஸ் பண்ணுவதாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பல்வேறு பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிற துணை பேராசிரியருடைய எண்ணிக்கை 955 ஆசிரியர்கள் அரசு கல்லூரிகளிலே பணியாற்றுபவர்கள். ஆகவே அவருடைய கோரிக்கை இதன் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து அதே மாதிரி நேற்றைக்கு நீங்கள்லாம் பத்திரிகைகளை படிச்சிருப்பீங்க, 41 உறுப்பு கல்லூரிகள், அதாவது பல்கலைக்கழகங்களே கல்லூரிகளை எடுத்து நடத்துவதாக 41 பல்கலைக்கழகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அது நாங்கள் முதல்ல இருக்கும்போதும் கொடுத்துருந்தோம், இப்பயும் கொடுத்துருந்தாங்க. அந்த 41 பல்கலைக்கழகங்களும் 41 காலேஜ் பல்கலைக்கழகங்களின் கீழே இருக்கிற காலேஜ், அந்த 41 கல்லூரிகளும் அந்த கல்லூரிகளை அவர்கள் 182 ரூபாய் செலவில் அதை நாங்கள் அரசே நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் என்று கடந்த முந்தைய அரசு அறிவித்திருந்தது. பணமும் ஒதுக்கல, அதை அரசு எடுத்துக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜஸ் பல்கலைக்கழகங்களுக்கு உட்பட்டு அந்த கல்லூரிகள் எல்லாம் எங்களை அரசு கல்லூரிகளாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த கல்லூரிகள் எல்லாம் 41 கல்லூரிகளும் அரசுடைமையாக்கப்பட்டது. நேற்று நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, அதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு தெரியும், இப்போ மதுரை பல்கலைக்கழகம், அதே மாதிரி திருச்சி பல்கலைக்கழகம், பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருந்தாங்க அவங்கெல்லாம். அந்த 41 கல்லூரியில் பணியாற்றியவர்கள் எல்லாம் யூனிவர்சிட்டி தான் அவங்களுக்கு பே பண்ணணுங்கிறது முதல்ல இருந்த ரூல், ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்த கல்லூரிங்கிறதுனால. இப்போ அதை அரசே எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அந்த பணம் ஊதியம் பெறாமல் இருந்த அந்த ஆசிரியர்களுக்கும் உடனடியாக ஊதியம் வழங்குவதற்கு அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவர்களுக்கும் ஊதியம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அவர்களுக்கும் இந்த பணி, இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கான ஊதியம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த 41 கல்லூரிகளை அரசே எடுத்துக்கொண்டதனால் ஏற்பட்டிருக்கிற நன்மை ஆகும். இது ரெண்டாவது. அடுத்து அதே மாதிரி இன்னும் கல்லூரிகளில் வேகன்சிஸ் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ கெஸ்ட் லெக்சரர்ஸ் தான் இப்போ நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5,000-5,500 பேர் கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து எங்களை நிரந்தரமாக்கணும்னு ஒரு கோரிக்கைலாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கல்லூரிகளில் இருக்கிற வேகன்சி பொசிஷன், இப்போ இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் கல்லூரி உதவி பேராசிரியர்களில் இப்போ வேகன்சிஸ்ன்னு இருக்கிறது ஒரு 5,000 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் 4,000 பேருக்கு நிரப்ப சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு இந்த 4,000 ஆசிரியர்களுக்காக உதவி பேராசிரியர் நியமிப்பதற்கான தேர்வை டிஆர்பி வெகு விரைவில் இன்னும் ஒரு 10 அதை நடத்தவிருக்கிறது. ஆணை அனௌன்ஸ்மெண்ட் வரும், இன்னும் 10 அந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிக்கை வெளியிடப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 4,000 பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்று அதில் அந்த பணியிட தேர்வுக்கு பிறகு அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த 4,000 பேரில் கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் எங்களை அப்படி ஆகணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு அந்த தேர்வு பெற்று அவர்கள் நேர்முக தேர்வுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கும் கன்செஷன் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் பணியாற்றிய காலத்தை பொறுத்து அவர்களுக்குரிய மதிப்பெண்ணும் கொடுக்கப்பட்டு இந்த தேர்வில் தேர்ச்சி செய்யப்படுவார்கள். ஆகவே
கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கெல்லாம் இந்த 4000 இடங்களில் 4000 போஸ்ட் போடுவதற்காக இது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இது அடுத்தது. அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த பாலிடெக்னிக் ஆர்பியில் முடிஞ்சது. அது இன்னும் ஒரு 2-3 நாளில் அதற்கான பணி ஆணை தமிழக முதலமைச்சர் அவர்களே வழங்கவிருக்கிறார்கள். அவரே வழங்கி ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பித்து வைப்பார். எல்லோருக்கும் அந்த பணி ஆணை மொத்தம் 1035 பாலிடெக்னிக் கல்லூரிகள், அதில் இருக்கிற அந்த ஆசிரியர்களும் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கான பணி ஆணை வழங்கப்படவிருக்கிறது. அந்த பணி ஆணையை தமிழக முதலமைச்சர் அடுத்த வாரம் துவங்கி வைப்பார்கள். பணி ஆணையை பொறுத்தவரையில்